ஹாய் கைஸ், இப்போ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் வீடியோ எடிட் பண்ண முடியுமா, இல்லை இமேஜ் மட்டும்தான் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். நியூ டாக்குமெண்ட் பேர் வந்து நான் வீடியோ எடிட்ன்னு போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கஸ்டமைஸில் வச்சுக்கிறோம். வித்து வந்து ஹெச்டி ஃபார்மெட்டில் பண்ணலாம், 1920 பிக்சலில், 1080 ரெசல்யூஷன் வந்து நான் 300 வச்சுக்கிறேன். ஆர்ஜிபி கலர் மோட், 8 பிட்டு, ஒயிட்டு இருக்கட்டும், அப்புறம் ஸ்கொயர் பிக்சல்ஸ். ஓகே ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னா நம்ம நியூ டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்ண போகிற இதை எடுக்க போகிறேன், வீடியோ ஃபுட்டேஜ் ஆர் இமேஜ் ஃபுட்டேஜ் எடுக்க போகிறேன். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன், இமேஜில் நான் மரடோன இமேஜ் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் தேசிய வச்சுருக்க மாதிரி இமேஜ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஓப்பன் வச்சு, நெக்ஸ்ட் நான் மூவ் டூலேருந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம லேயரில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணேன், சைஸ் நான் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி சைஸ் பெருசு பண்ணுறேன். ஓகே என்டர். பார்த்தீங்கன்னா நியூ லேயரில் வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் இந்த இமேஜ் தேவையில்ல. நெக்ஸ்ட் இமேஜ் ஓப்பன் பண்ணுறோம். இமேஜில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறோம். ஓகே க்ளோஸ், கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம். பார்த்தீங்கன்னா ரெண்டு இமேஜ் ஓப்பன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இமேஜ் மூணாவது ஓப்பன் பண்ணுறோம். டே க்ளோஸ், கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸ்கேல் பண்ணுறோம். பண்ணிட்டு சென்டரில் வச்சிடும். ஓகே என்டர். ட்ராக் பண்ணிவிட்டு சென்டரில் எடுத்துக்கிட்டோம். கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம், ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணுறோம். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 லேயர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விண்டோஸில் போயிட்டு டைம் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுறேன். டைம் லைன் பார்த்தீங்கன்னா வந்துடும், க்ரியேட் எ வீடியோ டைம் லைன். புதுசாக ஒரு வீடியோ டைம் லைன் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ. ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னெல்லாம் லேயர் இருக்கோ அதெல்லாமே இங்கே வந்துடும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், கிளிக் பண்ண கிளிக் பண்ணாங்க செலக்ட் ஆகும். ஓகே பார்த்து, ஓகே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு இருக்கும். அதை வந்து நான் எல்லா இமேஜும் 1 செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த எட்ஜில் பண்ணினா உங்களுக்கு தெரியும், ஒரு வி மாதிரி, ஒரு ஆரம் மாதிரி, ப்ராக்கெட் மாதிரி. அதை பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணால் மட்டும் போதும், அது சைஸ் அப்படியே வந்துட்டு வந்துடும். நான் இந்த இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன் 1 செகண்ட்ஸில். ஓகே பண்ணுறேன். ஒன் செகண்ட்ஸ் கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் 1 செகண்ட்ஸ்க்கு வந்துடுச்சு. ஓகே நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இமேஜ் வந்து மேலே மேலே இருக்குது, ஒன்று மேலே ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர்ன்ட்டு. அதை என்ன பண்ணுறேன்னா, ஒன்றுக்கு அடுத்து அடுத்து வைக்கிறேன். ஃபஸ்ட் லேயருக்கு அடுத்து செகண்ட் லேயர் வரணும், செகண்ட் லேயருக்கு அடுத்து தேர்ட் லேயர் வரணும், தேர்ட் லேயருக்கு அடுத்து ஃபோர்த் லேயர் வரணும், ஃபோர்த் லேயருக்கு அடுத்து ஃபிஃப்த் லேயர் வரணும். இப்படி வைக்கிறேன். ஓகே இப்போ ப்ளே பண்ணுறானு போய்ட்டு Thank you.
ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வைஸ் வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ வந்து நார்மலாக உங்களுக்கு பார்த்தா அப்படியே நேராக வருது. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணால் நோ மோஷன்ஸ், மோஷன்ஸில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறோம் பேன் அண்ட் ஜூம். பேன் அண்ட் ஜூம் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேன் எவ்வளோ டிகிரி பேன் பண்ணோம் அப்படின்னா நான் ஒரு 15 டிகிரி கொடுக்குறேன். ஓகே 15 கொடுத்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள் தெரியும் 15 டிகிரி பேன் ஆகுது. ஓகே இது என்ன பண்ணுவோம் இது வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே நார்மலாக எப்படி இருந்தது, நோ பேன் கொடுத்தனா நார்மலாக இமேஜ் அப்படி இருக்கும். ஃபேன் அண்ட் ஜூம் கொடுத்தீங்க அப்படின்னா 15 டிகிரி அப்போ உங்களுக்கு தெரியும் ஃபேன் ஆகுது. ஓகே அதே மாதிரி நான் இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மோஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபேன் 30 மோஷன்ஸ், ஜூம் ஜூம் இன் ஜூம் அவுட். ஜூம் இன்னா அப்படியே சைஸ் பெருசாகிட்டு வரும், ஜூம் அவுட்னால சின்ன சைட்டே போகும் இமேஜ். நான் ஜூம் அவுட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு போயிட்டு ரொட்டேட் அண்ட் ஜூம் ரொட்டேட் மட்டும் கொடுக்குறேன். ஓகே பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். ஓகே இந்த இமேஜில் மட்டும் மோஷன்ஸ் ஆடா இல்லையா, ரொட்டேட் அண்ட் ஜூம். ஓகே கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ஜூம் இன். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு இமேஜை தான் ஆட் பண்ணோம், அதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஒரு ஒரு இமேஜ்க்கும் ஒரு ஒரு அனிமேஷன்ஸ் மோஷன் மாதிரி க்ரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் விட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஓபன் பண்ணால் அப்படியே கட் ஆகி வருதுல. இப்போ அதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணோம். ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருக்குது செலக்டட் ட்ரான்சாக்ஷன் அண்ட் ட்ராகன் டூ அப்ளே அப்படின்னு தான் கிளிக் பண்ணுறேன். இதில் எவ்வளோ இருக்குது, ஃபேடு கிராஷ் ஃபேடு, இதில் வந்து நான் பிளாக் ஆட் பண்ணுறேன். ஃபேடு வித் பிளாக் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதை சென் ரெண்டு வீடியோவில் போட போகிறோமா. இப்போ நம்ம மட்டும் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஓகே தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் அன்டூ கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஹிட் டெலீட் பண்ணுறேன். பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ண தெரியும் அப்படியே வந்தது. இப்போ நான் இதை ஆட் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள் ஃபேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஓப்பன் ஆகும். நான் இன்னும் கொஞ்சம் அந்த டைமிங் வந்து கம்மி பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியும் 11 ஃப்ரேம்ஸ் இருக்குது, அதை வந்து நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஓகே இந்த மாதிரி நம்ம எல்லா இமேஜ்க்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேடு க்ராஸ் ஃபேடு ஒயிட் கலர் ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபேட் வித் கலர் நம்ம என்ன கலர் வேணால் சூஸ் பண்ண நினைக்கிறேன். ஓகே இப்போ எல்லாத்துக்கும் டைம் வந்து 10 செகண்ட்ஸ் கம் பண்ணுறேன். 15 செகண்ட்ஸ் இருக்க ஃப்ரேம் இருக்குது, 10 வச்சுக்கிறேன். ஃப்ரேம் அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ. வீடியோ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட்ஸ், இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 10 செகண்ட்ஸ்லேயும் 1 செகண்ட்ஸ்னால் மொத்தம் ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி கணக்கு வரும். அந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா 24 ஃப்ரேம் வரைக்கும் இருக்கும் மினிமம். மேக்ஸிமம் வந்து 128 அதுக்கு மேலேயும் போகும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 செகண்ட்ஸில் 24 ஃப்ரேம்னால் 24 இமேஜஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கணக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே ஒரு ஒரு இமேஜ் கடுத்து நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ஆட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே அதே மாதிரி நான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்லேயும் பிளாக் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். எண்டிங்லேயும் ஒரு பிளாக். ஓகே
இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வீடியோக்கு வந்து தேவையான முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஒரு வீடியோனாலே ஆடியோ இருக்கும், எப்படியும் அந்த ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆட் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், கொடுத்தனா ஃபைல் ஓப்பன் ஆகும். நம்ம ஆடியோ எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா ஆடியோ 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 செலக்ட் பண்ணுறேன். ஆடியோ செலக்ட் பண்ண வந்துடும். நான் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 5 seconds தான் ஆடியோ தேவை, அதான் எனக்கு அவ்வளோ வேணாம் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கட்டு கட் கொடுத்தனா தனியாக வந்துடும். டெலிட் ஓகே. ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோக்கு ஃபுல்லாக என்னென்ன இப்போ பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு இமேஜ் எடுத்து வந்து வீடியோவை மாற்றணும், அதுக்கடுத்து இமேஜ்க்கெலாம் எப்படி மோஷன்ஸ் ஆட் பண்ணும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணும். ஒரு ஒரு சீக்வன்ஸ்க்கு அடுத்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆட் பண்ணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஃபைலில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஒர்க்கிங் ஃபைலில் ஃபைலில் போய்ட்டு வீடியோ எடிட் அப்படின்னு போட்டு ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆஃப் ஃபைலாக சேவ் பண்ணுறேன், பிஎஸ்டியாக. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறதுனாலும் எதாவது சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே சேவ் ஓகே ஓகே. இப்போ நான் ஃபைல் இது பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவாக இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதில் போய்ட்டு ரெண்டர் வீடியோ, ரெண்டர் வீடியோ கிளிக் பண்ணுறோம். ரெண்டர் வீடியோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போய்ட்டு நான் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். செலக்ட் எ ஃபோல்டர், இதுதான் முக்கியமானது. ஃபைல் எங்கே வந்து சேவ் ஆகுது அப்படின்றதுக்கு நான் வந்து ஃபைல் வந்து டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். உங்களுக்காக மோஸ்ட்லி டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணாதீங்க. டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே வீடியோ எடிட்டிங் ஃபைல் நேமு ஃபோல்டர் செலக்ஷன் வந்து டெஸ்க்டாப். இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேம், எதுவுமே இதில் சேஞ்ச் பண்ண வேணாம். இமேஜ் சீக்வன்ஸ்னால் இமேஜ் சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா அதை கற்றுக்கிறோம். ஆடோ மீடியான்னு கொடுத்துருக்கட்டும். ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் வேணும் அப்படின்றது, H.264 கூட தான் நார்மல் ஹெச்டி குவாலிட்டி. இது பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸ், டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. எதுக்கு வேணுமோ, யூடியூப் வேணால் யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், விமியோனால் விமியோக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நார்மல் ஹெச்டி குவாலிட்டி 4K 2K நார்மல் ஹெச்டி அந்த ஃபார்மெட் எல்லாமே அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம நார்மல் ஹெச்டி குவாலிட்டி இருக்கட்டும். டாக்குமெண்ட் சைஸு என்ன சைஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரேம் ரேட் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா 24 frame இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒர்க் பண்ணது வந்து 29 frame, ஒரு செகண்ட்க்கு 29 frames இருக்கும். 29 30 frames இருக்கும். 30 frames 30 images மாதிரி இருக்கும் சீக்வன்ஸாக. நீங்கள் அந்த ஒரு செகண்டில் என்னெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்றத ஒரு இமேஜ் ஃபைல் மாதிரி கொடுத்துரும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆர்டர் ப்ரீசெட்ஸ். நெக்ஸ்ட் இது எல்லாமே எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு போயிட்டு ரெண்டர். எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இங்கே வந்துடும்.